மரதன் ஓட்டப்போட்டியில கலந்து கொண்ட மாணவனோட மரணம் இலங்கையில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருக்கோவில் வைத்தியசாலை முன்பாக மாபெரும் போராட்டமும் கூட நடைபெற்றிருக்கிறது. திருக்கோவில் மெதடிஸ்த தமிழ் மகா வித்தியாலய மாணவனோட மரணத்திற்கு நீதி கோரி திருக்கோவில் ஆதர வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றைய தினம் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. திருக்கோவில் மெதடிஸ்த தமிழ் மகா வித்தியாலயத்தில் நேற்று காலையில விளையாட்டு போட்டியின் போது மரதன ஓட்ட போட்டியில பங்கேற்ற மாணவன் திடீர்னு மயக்கமுற்ற நிலையில திருக்கோவில் ஆதர வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக உடனடியாக அக்கறைப்பற்று வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில அங்கு அந்த மாணவன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வைத்தியசாலை வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. இதனையடுத்து குறித்த மாணவன் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற சம்பவத்தை அறிந்த பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மாணவனுக்கு சிகிச்சை அளிக்க தவறிய திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று கூடி இந்த மாணவனோட மரணத்திற்கு வைத்தியர்கள் அலட்சிய நிலைதான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிவித்து போராட்டம் ஒன்றை நேற்றைய தினம் நடத்தியிருந்தாங்க. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவங்க வந்து உயிரிழந்த மாணவன் எந்த ஒரு சிகிச்சையுமே இல்லாம 3 மணித்தியாலத்துக்கு பிறகு மரணம் அடைந்ததாக சுட்டிக்காட்டியிருந்தாங்க. மேலும் இந்த சம்பவத்துல திருக்கோவில சேர்ந்த 16 வயது மதிக்கத்தக்க ஜெயக்குமார் விதுர்ஷன் அப்படின்ற ஒரு மாணவர் தான் இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்கிறாரு. இதேவேளை அம்பாறை திருக்கோவில் பகுதியில் உள்ள இந்த மாணவனோட மரணம் தொடர்புல கிழக்கு மாகாண கல்வி திணைக்களம் தனியான விசாரணைகளை வந்து ஆரம்பிக்க இருக்காம். அத்தோட இந்த மாணவனோட மரணம் குறித்து இன்றைய தினம் அதிகாரிகளை அழைத்து சம்பவம் தொடர்புல விளக்கம் கூற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இந்த தகவலை கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரன் தான் தெரிவித்திருக்கிறாங்க.